நெய் ஊற்றியாச்சு அடுத்து லாஸ்ட்டாக வந்து சாப்பாடு கிண்டி மேலே ஊற்றணும் இல்லையா அதுக்காக பாதி இது வச்சாச்சு 100 ரூபாய் அந்த டப்பா அடுத்து வந்து எண்ணெய் லைட்டாக காஞ்சோடனே நம்ம வந்து பட்டை கிராம்லாம் போட்டுடலாம் காஞ்சிரட்டும் லைட்டாக என்ன காயட்டும் அதுக்குள்ளேயும் போட்டு வந்து எண்ணெயும் நெய்யும் வந்து ஊற்றணும் இல்லையா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு எல்லாம் பிரியாணி இலையெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம் போட்டாச்சு அடுத்து வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம் அடுத்து வந்து வெங்காயம் வதக்கி விட்றலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும் வந்து வதக்கி விட்றலாம் கொஞ்சம் லைட்டாக கோல்டு கலரில் வரட்டும் வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துடலாம் ஓகே இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு அதையும் லைட்டாக வந்து வதக்கி விட்றலாம்
வதக்கியாச்சு அடுத்து வந்து மல்லி நல்லா வதக்கிட்டியா மல்லி புதினா அளவு எல்லastype போட்றலாம் ஓகே போட்டாச்சு அதையும் வந்து லைட்டா வதக்கி விட்றலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன் எல்லாம் 1/2 கிலோ 1/2 கிலோவா 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ எல்லாம் சேர்த்து 1 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ எல்லாம் 1/2 கிலோ பூண்டு இஞ்சியா 1 கிலோ 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி எல்லாம் இஞ்சி பூண்டு நம்ம ஆமா அவங்க சமைக்கிறவங்க வீணா 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி எல்லாம் சேர்த்து இப்ப போட்டாச்சு இப்ப வந்து லைட்டா வரங்கட்டோ பச்சை வாசன போறோம் வேற யாரும் இல்ல எங்க அம்மா தான் என்ன சட்டம் போட்டுட்டு இருக்காங்க इंजी पूंडा पच वासन पे कया वो कई अलव कल उपटाचे अत प्रयाणी मसाला पटरल ना वो 50 ग्राम प्रयाणी मसाला ओके किरी किरी विटरल अत कुर वह करी वेग वे मटन ना वो वेग वे अब पटरल करी ना वरक विटरल वरक विटिटे अरसियाल ऊरा वे वे रे मेरा ऊरा वे एटल करी और रे नि मसाला करी वो सैर ना वासन सर மசாலாலாம் போட்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு பச்சை வாசன எல்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இப்போ வந்து தண்ணி அளந்து வச்சிருக்கோம் நம்ம எப்பவும் வைக்கிறதோட ஒரே ஒரு செம்பு வந்து கம்மியா வச்சுக்கணுமா ஏனா அரிசி மசாலாலாம் கரெக்ட்டா போடணும்ல அதுக்காக நான் வந்து கரெக்ட்டா அளந்து வச்சிருக்கோம் தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு அவ்வளவுதான் லைட்டா வந்து மொர கட்டனோனே அப்புறமா தான் அரிசி போடணும் மொர கட்டிட்டு லைட்டா இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்றலாம் அரிசி எல்லாம் போட்டுட்டு அப்பா பக்கம் கண்ணுலயே அடிக்குது இப்படி தான் சமைக்கறாங்க அந்த பக்கம் எதிர பக்கம் கண்ணுக எதிர பக்கம் கண்ணு போடு பக்கம் அடிக்காது சூப்பரா ஐடியா கொடுத்திருக்காரு ஆமா கட்டில கட்டி தடிரே வந்துச்சு நம்ம அரிசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நல்ல கொதி வந்து சாப்பாடு வேந்து இனி தம் போட வேண்டியதா கையிலே போட்டாங்க இப்போ வந்து சாப்பாடுலாம் லைட்டா வேந்துருச்சு இனி வந்து தம் போட ஆரம்பிச்சலாம் இப்போ வந்து நம்ம தயிர் எல்லாத்தையும் ஊத்தலாம் தயிர் எல்லாத்தையும் ஊத்தியாச்சு இப்போ வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம் அடுத்து வந்து லெமன் ஊத்தலாம் லெமன் எல்லastype புளிஞ்சி விட்டுறேன் எத்தனை லெமன் போட்டுருக்கேன் மூணு லெமன் ஆறா எடுத்துக்கேன் பாதி பாதியா எடுத்துக்கேன் தம் போடணுமா ஆமா இந்த அடுத்து வந்து நெய் ஊத்தி மூடி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சறலாம் இதெல்லastype நான் வந்து இப்ப புளிஞ்சிட்டேன் ओके पुलिंजाच्चु और लाइटा कलरी कलरी विट्टला एना एलुम चम्मलाला मेला इरुको साधाला कीला इरुको लिया अधिकाग और कलरी कलरी विट्टला ओके इप्पो वंदु कलरी आच्चु अडुत्तु वंदु नम्म नेय ऊत्तिरलाम इप्पो वंदु नेय एल्लात्तैयुम ऊत्तियाच्चु अडुत्तु वंदु अदुवुम और कलरी कलरी विट्टलाम कलरी आच्चु நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு அடியில விட்டு நல்லா கிளறி இறணும் ஏனா நமக்கு வந்து அப்பதான் எல்லாத்தையும் சேரும் இன்னைக்கு எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாம் இப்ப வந்து ஊத்தியாச்சு அடுத்து வந்து நம்ம தம் போடலாம் அடுப்பலாம் பிரிச்சாச்சு அடுப்பலாம் எரியல சும்மா கங்கில தான் இருக்கு இப்ப வந்து நம்ம இதெல்லாம் போடலாம் ஓகே இப்ப நம்ம வந்து மூடி போட்டு மூடியில வந்து அந்த தீ எல்லாம் அடி போடலாம் இந்த கரண்டி எடுத்து கரண்டி எடுத்துச்சு இனி நம்ம கங்கெல்லாம் பார்த்து
தண்ணி போடணும் பொறுமையா பண்ணுங்க மாயம் கங்கல போட்டாச்சு நல்லா மேல போடு இன்னும் கொஞ்சம் போடலாம் ஏனா ஃபுல்லா தட்டு ஃபுல்லா போட்டாதானே போடு இன்னும் கொஞ்சம் இங்கிட்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஓகே இப்ப பிரியாணி ரெடி ஆகும் பாப்பமா ஆமா இப்ப வந்து தம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் இன்னும் நெருப்பலாம் அள்ளி போடு ஓகே फ्रेंड्स இப்ப வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு தம் எல்லாம் பண்ணியாச்சு இப்ப வந்து அவர் தூக்கிட்டு போக போறாரு நான் தூக்கலாம் நினைச்சேன் அவரே தூக்குறேங்க ராஜ் தூக்குறாரு சரி ஓகே அங்க போ பாத்து ஓகே இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம வந்து எல்லாமே பார்சல் கட்டறத பார்க்கலாம் இந்த பார்சல் எல்லாம் கட்டறது இது சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க போன் பண்ணுங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க பிரியாணி எப்படி தம் பிரியாணி மாஸ் ஓகே என்ன நீ சார் ஓகே இப்ப வந்து நம்ம கட்டறத பாருங்க கட்ட எப்படி எல்லாம் கட்டறோம் அப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே நானும் அவரு கட்ட போறோம் இப்ப வந்து தயிர் பச்சடி எல்லாம் சூப்பரா வந்து கிளறி வச்சிருக்கோம் ஏன்னா தயிர் எல்லாம் புளிச்சு வெங்காயத்துல எல்லாம் உப்பு எல்லாம் இறங்கினாதான் டேஸ்டா இருக்கும்னு அதுக்கு கட்டறக்கு சாப்பாடு கட்டறக்கு கவர் இருக்கு இதுல வந்து தயிர் பச்சடி கட்டறக்கு கவர் இருக்கு அப்போ மாதிரி வந்து நம்ம சாப்பாடு கட்டிடலாம் சாப்பாடு கட்டிடலாம் அப்போ அடுத்து தான் வந்து பச்சடி கட்டிடலாம் பச்சடி இந்த கட்டறியா இதுல கவர் நிறைய இருக்கு சரியா சாப்பாடு முக்கியமா அந்த தாத்தா பாட்டிக்காக தான் அந்த ஒரு பாட்டி கேட்டாங்க அப்படினுச்சு மட்டன் பிரியாணி அதனால தான் மட்டன் பிரியாணி எல்லாம் அன்னைக்கு பீட்ரூட் சாஸ் செஞ்சு குடுக்க இல்லையா அந்த பாட்டி கேட்டிருந்தாங்க சோ அந்த பாட்டிக்காகவே இப்ப நம்ம செஞ்சிருக்கோம் ஓகே அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே மறுபடியும் ரவி அண்ணன் ரவி அண்ணா ஹாப்பி பர்த்டே அண்ணா ஆமா அவங்க தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க ஓகே கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் லைட்டா ஆற வச்சிட்டு ஏனா இப்போ தான் நாங்க தூக்கிட்டு வந்து பிளேட்லாம் தரணும் இல்லையா லைட்டா வந்து ஃபேன போட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு ரெடி ஆயிடும் கொஞ்சம் ஆற வச்சிட்டு தயிர் பச்சடி வந்து கட்டு ஓகே கட்டிட்டு கிளம்பையில பார்க்கலாம் ஓகேங்களா கிளம்பறது நிஷா குடுக்குறது எல்லாம் பார்க்கலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிஷா कांटेक्ट நம்பர் நிறைய பேர் வந்து डायरेक्टली கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கறீங்க கண்டிப்பா डायरेक्टली ஃபோன் நம்பர் அவளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தா சிக்கல் ஆகும் அதனால தான் ஆபீஸ் நம்பர் கொடுத்துறோம் நீங்க எதானாலும் எனக்கு என்கிட்ட பேசற மாதிரி ஆபீஸ்ல பேசி சொல்லுங்க அவங்க கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஆமா 80 56 93 90 47 அப்படிங்கற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு நிஷா கிளம்பையில பார்க்கலாம் ஓகே நிஷா ஓகே நாங்க வந்து சாப்பாடு எல்லாம் நானும் செல்வாவும் கட்டியாச்சு சாப்பாடு ஆற வச்சு சாப்பாடு கட்டியாச்சு தயிர் பச்சடி அதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு தயிர் பச்சடியை நான் வந்து இந்த மாதிரி வாளியில வச்சிக்கறேன் வச்சிட்டு சாப்பாடு வந்து ஒரு பையில தயிர் பச்சடி செய்யறதை நான் வீடியோல காமிக்கல நீ நான் அது வந்து ஊற வைக்கணும்ன்றதுக்காக நான் வந்து முன்னாடியே செஞ்சிட்டேன் சோ அது மட்டும் தான் அங்க ஒரு தயிர் பச்சடி கிடக்கு போற அங்க ஒரு கிடக்கு போற அத மட்டும் தான் இருக்குல மன்னிச்சுங்க சரி ஓகே இப்ப வந்து சாப்பாடுலாம் எடுத்து நம்ம உள்ள வச்சிட்டு தாத்தா பாட்டிக்கு குடுக்க போகலாம் குடுக்க போறலாம் கண்டினியூவா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இன்னும் நம்ம நிறைய அன்னதானம் பண்ணலாம் தொடர்ந்து பண்ணன ஒரு 3 நாள் 2 நாள் பண்ணிட்டு அப்புறம் vlog எடுப்போம் ஓகே எங்கலாம் போய் vlog எடுக்கலாம் சொல்லுங்க எங்க போய் vlog எடுக்கலாம் திருச்சிக்குள்ள இன்னும் நம்ம வந்து மலைக்கோட்டை தான் எடுக்கல சோ கண்டிப்பா அதை எடுக்க மலைக்கோட்டை எடுத்தே ஆவறோம் நாளைக்கு எடுத்துறோம் வீடியோ இல்லடி விடு நாளைக்கு வரையில அப்படியே வீடியோ எடுத்து வந்துரு ஓகே இப்போ நான் வந்து அன்னதான சாப்பாடுலாம் வந்து கட்டி இப்போ நான் பையில எடுத்துட்டேன் இந்த பைய அப்படியே தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதா தயிர் பச்சடி பிரியாணி ரெடி ஆயாச்சு சூப்பர் மாஸ் ஓகே இப்போ நான் போய் குடுக்கறலாம் பார்க்கலாம் ம் வாங்க குடி தாத்தா குடி
அன்னதானம் எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ ஃபுல்லாக ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அன்னதானம் அந்த பாட்டி கேட்ட மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த பாட்டிக்கு வந்து நம்ம பிரியாணி கொடுத்தாச்சு ரவி அண்ணா ஹாப்பி பர்த்டேனா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் வாழ்க தமிழ் நாளைக்கும் அன்னதானம் பார்க்கலாம் வாழ்க தமிழ் பாய் பாய்